அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல், ரோகிணி நட்சத்திர நேயர்களே, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பலன்களை வந்து இந்த பகுதியில் வந்து பார்ப்போம். அதையும் தாண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட கிழமை, இதெல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து தெள்ள தெளிவாக பார்ப்போம். முதல்ல வந்து ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிஷபராசியில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ரிஷபராசியோட அதிபதி வந்து நமக்கு வந்து சுக்கரனாக இருப்பார். இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சந்திரனாக இருப்பார். எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வந்து சுக்கரன் மற்றும் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தோட காரகத்தின் அடிப்படையில் அது சார்ந்த குணாதிசயங்கள் தான் வந்து இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வந்து உணவு பிரியர்களாக வந்து இருப்பீங்க. உணவு வந்து அதிக அளவில் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய நபர் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அதையும் தாண்டி அன்னதானம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், மென்மையானவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சக்கூடிய ராசி, பெண்களுக்கு வந்து பிரியமானவர்களாக வந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இதையும் தாண்டி இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடலோட பகுதியில் வந்து கண் பகுதியை வந்து குறிக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஊ வா வி ஊ இது சார்ந்த எழுத்துக்களில் தான் வந்து நீங்கள் வந்து பேர் வச்சுருப்பீங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது வந்து உங்களுடைய முதல் தசை வந்து நமக்கு வந்து சந்திர தசையாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட மரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாவ மரமாக இருக்கும். அதே தாண்டி அதிர்ஷ்ட நவரத்னம் அப்படின்றது வந்து முத்தாக இருக்கும். அதிர்ஷ்ட வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்றது திருநாகேஸ்வரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் அப்படின்றது நம்பர் 4. அதிர்ஷ்ட திசை அப்படின்றது வடக்கு திசை. அதிர்ஷ்ட கிழமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வியாழக்கிழமையாக இருக்கும். எனவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இது சார்ந்த காரகத்துவத்தை வந்து தினந்தோறும் வந்து பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.